வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற பகுதி வந்து பூப்பெயர் புணர்ச்சி என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம் இந்த பூப்பெயர் புணர்ச்சி என்பது பூவின் முன்பாக வறுமொழி முதலில் எழுத்து வ காச தாப்ப என்ற எழுத்துக்கள் வரும்போது அந்த சொற்கள் எவ்வாறு புணரும் இதுதான் அவங்களுடைய இந்த பகுதி இந்த பகுதியில் வந்து இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான கேள்விகள் இருக்குது அப்படின் கேட்டால் பூங்கொடி பூங்கொடியால் போன்றவை எவ்வாறு புணரும் என்பது உங்களுடைய வினாக்களாக இருக்கும் இதற்கான விடையை நம்ம தொடர்ந்து தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இப்போ இதற்கு பெயர் நான் என்ன தலைப்பு கொடுத்துருக்கேன்னா பூப்பெயர் புணர்ச்சின்னு கொடுத்துருக்கேன் ஏற்கனவே சில புணர்ச்சிகள் நம்ம ஆரம்பிச்சிட்டோம் இப்போ அடுத்த பகுதியாக வரதுனால இதுக்கு ரெண்டுன்ற நம்பர் போட்டிருக்கோம் பூப்பெயர் என்பது எவ்வாறு புணரும் என்பது வந்து இந்த பகுதியில் சொல்ல போகிறோம் பூப்பெயர் சொற்கள் புணர்கின்ற முறையை அப் விளக்க போகிறது இந்த பகுதி இதற்கான விதி என்ன இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இதை தொடர்ச்சியாக பார்க்கலாம் இந்த பூப்பெயர் புணர்ச்சிக்கு விதி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் பூப்பெயர்கள் முன்பாக இன மென்மையும் தோன்றும் இந்த வரியும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும் இதுதான் உங்களுடைய மதிப்பெண் வாங்கி தரக்கூடிய ஒரு ரூல்னு சொல்லக்கூடிய விதி அந்த உங்களுக்கு விதின்னு சொன்னாவே என்னென்னா அந்த இந்த புணர்ச்சிகள்லாம் எந்த மாதிரி இருக்குது எவ்வாறு புணர்கிறது சொற்கள் எவ்வாறு சேருகிறது என்பதை விளக்கக்கூடிய பாடல் வடிவில் இருக்கிறது தான் நான் உங்களுக்கு விதி அல்லது நூற்பா அல்லது சூத்திரம் சொல்கிறோம் அப்போ இந்த பூப்பெயர் புணர்ச்சி என்பதற்கான விதி என்னன்னு கேட்டால் இந்த ஒருவரி மனப்பாடம் பண்ணுன்னு சொன்னேன் அது வந்து பூப்பெயர் முன் இன மென்மையும் தோன்றும் ஆனால் எழுதும்போது இந்த நாலு பிரகாரம் தான் எழுதணும் வாசிக்கும் போது எப்படி இப்போ புரிஞ்சுக்கிறக்காக எப்படி வாசிக்கணும்னா பூ பெயர் முன் இன மென்மையும் தோன்றும் அப்படின்னு வாசிக்கணும் மென்மையும் இந்துன்னு எழுதணும் வாசிக்கும் போது இம்முன்னு வாசிக்கணும் இப்போ என்னுடைய அர்த்தம் என்னென்னா நிலைமொழியாக உள்ள பூ என்னும் பெயர் சொல்லின் முன்பாக வல்லினம் வந்து புணரும்போது அந்த வல்லெழுத்துக்கு இனமான மெல்லெழுத்து மிக்கு புணரும் அப்படின்றது என்னுடைய பொருள் அப்புடின்னா என்னென்னா ரெண்டு சொற்கள் இருக்குது நிலைமொழியில் ஒரு சொல் இருக்குது வல்லினமாகிய காசா தாப்ப என்ற எழுத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது இது ரெண்டும் சேரும்போது அந்த வல்லினம் ஆகிய கா என்பதற்கு இனமான இங்கு இச்சி இத்து இப்பு நாளுக்கு இன எழுத்துக்கள் வந்து சேரும் பூ ப்ளஸ் கொடினா கா இருக்குது அதுக்கு இங்குன்னு வரும் இது தொடர்ச்சி இன்னும் விளக்கமாக பார்க்கும் பார்ப்போம் அதை இன எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சாகணும் அப்போ வல்லினத்துக்கு இனமான எழுத்து ஒன்று வருதுன்னு சொல்கிறோம்ல அப்போ அந்த இணை எழுத்துன்னா என்ன வறுமொழி முதலில் வல்லினமான ககரத்திற்கு இனமான மெல்லினம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த எழுத்து காவுக்கு இன எழுத்து ஞ அந்த இனம் என்பது ஒரு குரூப்பு அல்லது குழுன்னு அர்த்தம் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பூ ப்ளஸ் நீங்கள் அதை பிரிப்பீங்க பூங்கொடியை அந்த இங்கு வந்து எழுத்துன்னு வருது அந்த இங்கு எழுத்து இணை எழுத்துன்னு சொன்னால் ஏன் அதை சொல்கிறோம் அப்படிங்கிறது இணை எழுத்துக்கள் என்றால் என்னன்ற பகுதியில் நீங்கள் பார்க்கலாம் இணைய எழுத்துக்கள் என்பன ஒ ஒத்த தன்மையை கொண்ட எழுத்துக்கள் ஒத்தன்னா ஒரேன்னு அர்த்தம் ஒரே மாதிரியான ஒரு குரூப் பூரா இன எழுத்துக்கள் எழு இனம்னு சொன்னாவே ஒரே மாதிரியான குரூப்பு அந்த குரூப்புன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியுது பாருங்கள் அதான் ஒத்த தன்மையை கொண்ட ஒரே எழுத்துக்களுக்கு பேர் இன எழுத்துக்கள் இந்த ஒரே தன்மைனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் ஒரே மாதிரியாக இருக்கிறவங்க பூரா ஒரு குரூப்பில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல அவங்களுடைய குணம் ஒன்றா இருக்கும் அவங்களுடைய கேரக்டர்ஸ் ஒரே மாதிரி இருக்கும் அதாவது அவங்களுடைய மேனேஜர் இப்படிலாம் சொல்கிறோம்ல மாதிரி எழுத்துக்களுக்கு சொல்லும்போது இந்த ஒரே தன்மை கொண்ட எழுத்துக்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் அதனுடைய வடிவும் ஒரே மாதிரியாக இருக்கும் பிறக்கும் இடம் எந்த இடத்துலேருந்து பிறக்குது அந்த நம்முடைய பார்ட்ஸில் தொண்டையில் எந்த பகுதியிலேருந்து அது பிறக்கிறது அந்த எழுத்து அதுக்கான முயற்சி என்ன ஏ மாதிரி செஞ்சால் அந்த எழுத்து பிறக்கும் ஒழிப்பதற்கான காலம் காலம்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்க மாத்திரை இந்த எல்லாம் ஒன்று போல் இருந்தால் அது பேர் ஒரே தன்மையை கொண்ட ஒத்த தன்மையை கொண்ட எழுத்துக்கள் அப்படின்னு அர்த்தம் இப்போ க அப்படிங்கிறது க என்பது தொண்டையுடைய கடைசி பகுதியிலேருந்து பிறக்கிறது அதற்கான மாத்திரை அளவு கன்னா ஒரு மாத்திரை டக்குன்னு கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த எழுத்தை சொல்லி முடிச்சிடலாம் கா அப்படின்னா ரெண்டு மாத்திரை ஆக இந்த காலை ஒலி ஒழிக்கக்கூடிய அந்த காலத்தை அடிப்படையாக கொண்டும் அது பிறக்கின்ற தொண்டை என்ற இடத்துல இருந்தும் இது முயற்சி வந்து அங்காத்தல் அப்படின்லாம் சொல்லுவாங்க வாயை திறந்து ஆ அப்படின்னு சொல்கிறோம்ல அது பேர் வாயை அண்ணா ஆகாரமாக திறந்து சொல்கிறது அங்கு அது இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை என்னென்னா எப்படி ஒரு எழுத்து உச்சரிக்கப்படுகிறதோ அதே மாதிரி இன்னொரு எழுத்து உச்சரிக்கப்பட்டால் அது இணைய எழுத்துக்கள் இவ்வளோ புரிஞ்சால் போதும் இப்போ க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஞ அப்படின்னு சொல்கிறோம் இந்த ரெண்டு ஏறக்குறை ஒன்று போல் இருக்கிறதுனால இதை வந்து இணையெழுத்துக்கள்னு சொல்கிறோம் இது முதல்ல நம்ம புரிஞ்சால் போகணும்னுடைய எழுத்துக்களுடைய வடிவும் கூட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆக இதெல்லாம் வந்து க எண்ணம் வல்லினத்துக்கு இனமான மெல்லினம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்போ இன எழுத்துக்கள் என்ன மாதிரியான எழுத்துக்களுக்கு இன எழுத்து வரும் அப்படின்னா உயிரெழுத்துக்களுடைய இன எழுத்துக்கள்னு ஒன்று இருக்குது மெய் எழுத்துக்களுக்கும் இன எழுத்து இருக்குது அது அதுக்கு ஒரு குரூப் இருக்குது உயிருக்கு ஒரு குரூப் இருக்குது மெய்க்கு ஒரு குரூப் இருக்குது நம்ம புரிஞ்சால் ஈஸியாக புரிஞ்சிடும் அப்போ இந்த இன எழுத்துக்களை உயிரெழுத்துன்னு சொல்கிறோம்ல ஆணாண்ணாலும் சொல்கிறோம்ல அதுக்கு ஒன்று ஒன்றுக்கு எது இணையெழுத்தாக வரும் அப்படின்னு கேட்டால் நெடில் ஆ என்பதற்கு குரில் வந்து ஆ வந்து இணையெழுத்து அது வந்து அதோடய குரூப்பு ஆனால் மாதிரியே தானே ஆவணம் எழுதுவோம் கீழே ஒரு வளைவு போட்டிங்கன்னா ஒரே மாதிரியான குரூப் கிடச்சிரும் அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் வடிவத்தின் அடிப்படையில் ஒரே தன்மையாக இருக்கலாம் இப்போ ஈ அப்புறம் இ இது ரெண்டும் பி பிறக்கின்ற முறையில் ஒரே மாதிரியாக இருக்குது ஆக நெடிலுக்கு குரில் வந்து இணையெழுத்து அப்படி நினைவு வச்சா போதும் அப்போ ஊக்கு வந்து ஊ என்பதுக்கு ஏ ஓ என்பதுக்கு ஓ ஈ வந்து ஐ ரெண்டு ரெண்டு எப்படி ஒன்றா வரலன்னு கேட்டால் ஐ என்பது நெடியில் எழுத்து அதுக்கு பக்கத்தில் குறியில் எழுத்து தனியாக கிடையாது அதனால் தான் அதுக்கு எழுத்தாக வரும் அதே போல் அவ்வுக்கும் தனியான ஒரு குரூப் கிடையாது அது வந்து ஊ மாதிரியே சொல்லப்படும் அவ்வு அப்படின்னு சொல்லி சொல்லி முடிக்கும்போது ஊவில் தானே முடிக்கிறோம் ஐன்னு சொல்லும்போது தானே முடிக்கிறோம் ஆக இது ரெண்டும் அதற்கு இனமாக வருகிறது இது ஞாபகத்தில் வச்சுக்கணும் ரொம்ப அடிப்படையான விஷயம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நெடிலெழுத்துக்கெல்லாம் ஐயும் அவ்வும் இருக்குங்கிறத மறக்கவே கூடாது ஆக மீதியெல்லாம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஓண்ணா ஓ தெரியும் நெடியில் ஏன்னா குரியல் ஓ ஏ தெரியும் அதே போக இப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம் நெடில் எழுத்துக்களுக்கு குரில் எழுத்துக்கள் இன எழுத்துக்களாக வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இது தெரிஞ்சாதான் பூப்பெயர் புடச்சி புரிஞ்சிக்க முடியும் அதே போல் மெய் எழுத்துக்களை இதே மாதிரி ஒரு குரூப் இருக்குது அது வலின எழுத்துக்களுக்கு மெல்லின் எழுத்துக்கள் இனம் இழ இன எழுத்துக்களாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு வல்லினம்னா நம்மளா கசட்ட வல்லின மெய்கள் இப்போ எல்லாமே மெய் எழுத்துக்கள் படிக்கணும் அப்போ வ வல்லினம் சொன்னால் கசட தபரை எழுதும்போதே அதுக்கு மெய் புள்ளி போட்டு எழுதிலாம் வல்லின மெய்கள்னா இக்கு வெறும் வல்லினம்னால் கசத்த அப்போ ஞாபகத்தில் வச்சுக்கிறக்காக தான் கசட தபரம் சொல்கிறோம் அது மெய் எழுத்தாக மாறும்போது இக்கு ஈச்சுன்னு எழுதணும் ஆக இந்த இக்குக்கு என்ற வல்லினத்துக்கு மெல்லின எழுத்து எதுன்னு கேட்டால் இங்கு தங்கம் இங்குங்கிறதும் இக்குங்கிறதும் ஒரே இடத்துலேருந்து பிறக்கும் அப்புறம் அது ரொம்ப ரஃப்பாக சொன்னின்னா இக்கு மென்மையாக சொன்னிங்கன்னா அது இங்கு அதனால் அது மெல்லினம் புரியுதா வல்லினம் என்பதற்கு மெதுவாக சொன்னின்னா அது மெல்லினம் ஆகிடும் அப்போ ககரத்துக்கு ஏன் சகரத்துக்கு இஞ்சி என்று சொல்லப்படும் ஏன் அப்புறம் இட்டுக்கு இணை எழுத்துனா இன்னு வண்டு அப்புடின்னா இந்த இன்னும் டூவும் பார்த்திங்கன்னா வண்டில் இருக்க இன்னும் டூவும் அடுத்தடுத்து வரும் டா வந்தால் நாதான் வரும் அப்போ இது புரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த புணர்ச்சிலாம் வரப்போது டக ட ரட்டிக்கும் அப்படின்லாம் சொல்லும்போது டாக்கு இனமான எழுத்துக்கள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் இந்த இன் போடவே முடியும் அதே போல் பந்து அப்படின்னா தகர்த்துக்கு இனமான நக நகரம் தன்னகரம் அப்படின்னு சொல்லும் போல தான் ஒரே மாதிரி எழுதுகிறனால அது ஒரு வடிவும் ஒரே மாதிரி இருக்குது பா ம ரெண்டும் பிறக்கிற இடமும் வடிவும் ஒரே மாதிரி இருக்குது அடுத்து ர அது பேர் வல்லின ர ஏற்கனவே சின்ன ரே பெரிய ரேன்னால் சொல்லாமல் வள்ளி நகரம்னு சொல்லியிருக்கணும் அது பேர் த நே சொல்ல வர நே இருக்குல அதுக்கு பேர் தன்னகரம்னு பேர் வண்டில் வர இன்னுக்கு பேர் டன்னகரம்னு பேர் அந்த எண் அந்த முன்னாடி உள்ள எழுத்து இன்ன எழுத்துன்னு சொல்கிறோம்ல அதை ஒட்டியே வந்து இன்னு வரேன்னா அது ஒரே குரூப்பு இந்த டே பிரிக்கவே முடியாது அது ஒரே குரூப்புங்கிறால டன்னகரம் தே வந்தால் தன்னகரம் அப்படி நம்ம சேர்த்து வச்சுக்கணும் காய்ங்க அது ரெண்டு இணைய எழுத்துக்கள் ஆக இந்த கசடதபரை ஆறுக்கும் இந்த ஆறு எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் இணைய எழுத்துக்களாக வரும் இது தெரிஞ்சிருச்சு இப்போ உங்களுடைய கேள்விக்கு வந்துடுறோம் வினாவும் விடை உங்களுக்கு எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டால் பூங்கொடி பூங்கொடியால் இது வந்து அதிகமாக கேட்கப்பட்ட ஒரு வினா பகுதி உங்களுடைய வினாவில் ஆக பூங்கொடியும் ஏற்கனவே நான் சொல்லிட்டோம் பூவும் முன்பாக க என்ற என்ற ச எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அது ககிறதுக்கு இனமான நகரம் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் இன எழுத்துக்கள் நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம் இது வந்து கடைசி அவங்களுக்கு ஒரு ஒரு மாடலோடு சேர்த்து எப்படி எழுதுறதுங்கிற மாதிரியோடு முடிச்சிருக்கேன் இந்த பகுதி வினாவும் விடையும் என்பதில் பூங்கொடி பூங்கொடியால் எவ்வாறு புணரும் உடைய வினா பகுதி இதை விடை வந்து பூ ப்ளஸ் கொடின்னு அதை பிரிக்கணும் பூங்கொடின்னு எழுதிட்டு அதுக்கடுத்து கீழே பூ ப்ளஸ் கொடின்னு எழுதிட்டு அதற்கு கீ அடுத்து உங்களுடைய விதி எழுதணும் பூ பெயர் முன் இன மென்மையும் தோன்றும் என்ற விதிக்கு ஏற்ப ககரத்திற்கு இனமான நகரம் மிகும் எழுதக்கூடாது வருதுன்னு அர்த்தம் பூ என்பதற்கு முன்பாக கொடி என்ற வறுமொழி வரும்போது கொடியில் உள்ள க என்ற எழுத்துக்கு இனமான ஞ என்ப எழுத்து மிகும் அடிஷனலாக வந்து சேருது அந்த இடத்துல அதனால் பூ ப்ளஸ் இங்கு ப்ளஸ் கொடி அப்படின்னு வருது அந்த மிகும் என்பதுக்கு அடையாளம் காட்டுறதுக்காத இங்கே மட்டும் ரெட்டில் கொடுத்துருக்கீங்க அது கீழே பார்த்தீங்கன்னா பூங்கொடின்னு எடுத்து எழுதணும் இதே போல் பூங்கொடியால் என்பதும் எவ்வாறே புணரும் அப்போ நீங்கள் என்ன எழுதணும்னா பூங்கொடியால் எழுதும்போது பூ ப்ளஸ் கொடியால்னு எழுதிட்டு கொடின்னு போட்டுக்கும்போது போல் கொடியால்னு எழுதிக்கணும் எழுதிட்டு மீதியெல்லாம் அதே தான் பூ முன் இனமெண்மை தன்மையும் தோன்றும் என்ற விதிக்கு ஏற்ப அந்த சென்டென்ஸை சேர்த்துக்கணும் என்ற விதிக்கு ஏற்ப ககரத்துக்கு இனமான ஞகரம் மிகும் அப்படி எழுதிட்டு பூ ப்ளஸ் இங்கு ப்ளஸ் கொடியால் எழுதிக்கணும் அந்த எழுதும்போது கீழே ஒரு சின்ன சீக்கொண்டு போட்டு பூங்கொடியால் என்று புணர்ந்தது அப்படின்னு முடிக்கணும் ஆக வினாவும் விடையும் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி முதல்ல அந்த வார்த்தை எழுதி அந்த வார்த்தைக்கான விதி எழுதிட்டு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை எழுதிட்டே வரணும் பூ ப்ளஸ் கொடி அப்புறம் பூ ப்ளஸ் இங்கு ப்ளஸ் கொடி அப்புறம் பூங்கொடி அப்படின்னு எடுத்து வந்துணும் மிக மிக எளிமையான ஒரு புணர்ச்சி முறை தான் இந்த பூங்கொடி இது வந்து கண்டிப்பாக கேள்வியில் வந்தால் மிக எளிதாக இதற்கான நாலு மதி மதிப்பெண் வாங்கிடலாம் ஆனால் என்ன செஞ்சுருக்கணும் முதல்ல அந்த வார்த்தை எழுதணும் ரெண்டாவது விதி எழுதணும் மூணாவது விதிக்கு ஏற்ப ஒவ்வொரு ஸ்டெப்பாக எழுதி கீழே கடைசி தலைப்போட சேர்த்து முடிச்சிடணும் பூங்குடியில் ஆரம்பிக்கணும் பூங்குடியிலே முடிக்கணும் என்பதாக புணர்ந்தது அப்படின்னு சட்டன் சொ முடிச்சுட்டிங்கன்னா முழு மதிப்பெண் வினா பகுதியில் உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த விடையில் இலக்கணத்துக்கு பெரும்பாலும் முழு மதிப்பெண் கிடைக்கிறதுனால கரெக்டான வார்த்தை எழுதினா புரிஞ்சிடும் எளிமையான புணர்ச்சியை முதல்ல நடத்திட்டு தொடர்ச்சியாக நம்ம அடுத்தடுத்த புணர்ச்சிகளை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிட்டால் மட்டும்தான் அடுத்தடுத்த பாடங்கள் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி